ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கேமா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூப்ஸ். நாளைக்கு மே 8ஆம் தேதி நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 12th ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதாக. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து பேனிக்காக பயத்தோடு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங்க், நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க, கூலாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்க. மெயின் திங்க், நீங்கள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி வைபோடையே இருங்க. அந்த பாசிட்டிவிட்டி தாட்ஸ், எனக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ நல்ல மார்க் கிடைக்கும், நான் நினச்ச கோர்ஸ் போய் படிப்பேன் அப்படிங்கிற எண்ணங்களோட அந்த பாசிட்டிவிட்டியோட இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடியது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ஸோட இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிரைட் கேரியர் வந்து உங்களுக்கு அமையும். நீங்கள் நல்ல ஸ்கோர் எல்லாருமே 12th எடுப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 பேராமெடிக்கல் கோர்சஸுக்குமே நம்ம எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த 21 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்குமே கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து சேம் மெத்தட் தான். அதில் பயோமேக்ஸ் குரூப் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும், பயோமேக்ஸ் இல்லாமல் பியூர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குரூப்புக்கும், இப்போ பயோமேக்ஸ் குரூப்புக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயோமேக்ஸ் குரூப்ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இல்ல, நீங்க மொத்தம் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையுமே 2 டிவைட் பண்ணிக்கோங்க. பயாலஜி ஆஸ் இட் இஸ் அட் த மார்க் அப்படியே ஹோலா 100 வச்சுக்கோங்க. இப்போ பயாலஜில நீங்க 85 எடுத்திருக்கீங்க, பிசிக்ஸ்ல 80, கெமிஸ்ட்ரியில 80 அப்படின்னா, இந்த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணா 160 வரும். அதுக்கடுத்து பயாலஜி 100 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 85 பிளஸ் உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்தது 80. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளவுன்னா 165 வந்து 200 நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி பியூர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் சம் கோர்சஸ் இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த பாட்னி சுவாலஜிக்கு பதிலாக பயாலஜி அல்லது ஒகேஷனல் நர்சிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே இதே சேம் பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாட்னி சுவாலஜி ரெண்டையும் டிவைடட் பை 2, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோடைய ஸ்கோரையும் ரெண்டையும் டிவைடட் பை 2 நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற மார்க் வந்து, இப்போ பாட்னி சுவாலஜி ரெண்டையும் பண்ணும்போது 85. ஸோ 85 பிளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 165. இதுதான் உங்களுடைய 200 கட் ஆஃப் மார்க்ஸ், 165 அவுட் ஆஃப் 200. அதுக்கடுத்து சிஎஸ் குரூப். இந்த சிஎஸ் குரூப்ல 2 கைண்ட்ஸ் ஆஃப் டைப் இருக்கும். ஒன்னு வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிஃபால்ட்டா இருக்கும், மேக்ஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பயாலஜி எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க மேக்ஸ் அப்படின்னா, இந்த மேக்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையுமே சேர்த்து நீங்க கால்குலேட் பண்ணி, தென் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிளஸ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சேர்த்து எவ்வளவு வருதோ அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் தான் 200. அதுக்கடுத்து பாத்தீங்க பயாலஜி அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்க பண்ணக்கூடியது இந்த பயாலஜி மார்க்கை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு மட்டும் பயாலஜி ஆசிட்டிஸ் வச்சுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை டிவைடட் பை 2 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு 200 கட் ஆஃப் மார்க்ஸ்னா 165 வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் கிடைக்கும். நான் இங்க மென்ஷன் பண்ணேன் இந்த மார்க்ஸ் பேசிஸ்ல. இந்த 21 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு சேம் பேட்டர்ன்ல தான் நீங்க கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து பார்க்கணும். நீங்க தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, சென்ட்ரல் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதுதான் கட் ஆஃப் கால்குலேஷன் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.